அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பெயரால் துவங்குகிறேன் அருமை நபிகள் நாயகம் முகமது ரசூலுல்லு அலேஹி வசல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் நற்பாக்கியத்திற்குரிய உம்மத்து அனைவர் மீதும் எல்லாம் வல்ல இறைவனின் நல்லருள் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக ஆமீன் அல்லாஹுவின் பேரருளால் அன்னலாரின் அவையினிலே என்கிற இந்த தொடரில் சஹாபாக்களாகிய சல்லல்லாஹூ அலிகி வசல்லம் அவர்களின் தோழர்கள் கேட்ட கேள்விகளுக்கு நபிகள் சல்லல்லாஹூ அலிகி வசல்லம் அளித்த பதில்கள் வரிசையாக சில முக்கியமான கேள்விகளையும் பதில்களையும் நாம் பார்த்து வருகிறோம் கேள்வியும் முக்கியமானது இன்றைய சூழ்நிலையில் அதனுடைய பதிலும் அதற்கான விரிவுரைகளும் மிக மிக முக்கியமானது கேள்வி பார்ப்பதை குறித்தது இது மாதிரி நபிசல்லாஹூ அலைஹி ஓதிப் பார்ப்பதை குறித்து ஒருவர் அல்ல மூன்று நான்கு பேர் கேட்டிருக்கிறார்கள் எல்லாமே பிரபலமான சஹாபாக்கள் பதிவாகி இருக்கிற இந்த விஷயங்கள் ஹதீசுகள் எல்லாமே பிரபலமான நூல்கள் பார்க்கலாமா என்று கேட்டதற்கு அல்லாஹ் ஒலிகுவ செல்லும் என்னென்ன பதிலெல்லாம் யார் யாருடைய கேள்விக்கு சொன்னார்கள் என்பதை எல்லாம் நாம் இன்றைக்கு பார்க்க போகிறோம் அதற்கு முன்னால் ஓதி பார்ப்பது கூடாது ஓதி பார்ப்பது தேவையில்லை குரானுடைய வசனங்களை கொண்டு கூட ஓதி பார்க்க கூடாது குரான் வாழ்க்கை நெறிய தவிர அது ஓதி ஊதி கொள்வதல்ல என்றெல்லாம் இன்றைக்கு செய்யப்படுகிற பிரச்சாரங்களை எல்லாம் சற்றே நகர்த்தி வைத்துவிட்டு நபிகள் நாயகம் செல்லாஹூ அழிவு செல்லம் அதிகாரப்பூர்வமான நபிகொழிகளின் வழியாக என்ன சொல்லுகிறார்கள் என்று மாத்திரம் நாம் பார்ப்போம் முஸ்லிம் ஷெரீஃபில பதிவாக இருக்கக்கூடிய ஒரு ஹதீஸ் ஜாபிர் ரதி அல்லாஹு தாலா அணுகு சொல்லுகிறார்கள் எங்களிலே ஒரு ஆளுக்கு தேல் கொட்டி விட்டது நபி நாங்கள் எல்லாம் நபிசல்லாஹூ அலிக வசல்லம் அவர்களோடு இருக்கிறோம் தேல் கொட்டியதற்கு பிறகு அப்ப கூட்டத்தில் ஒருத்தர் கேட்டார் யா ரசூல் அல்லா அல்லாவின் தூதரே நான் ஓதி பார்க்கலாமா அப்படின்னு கேட்டார் எதுக்கு தேல் கடிக்கு நபிசல்லா அலி செல்லம் சொல்லுகிறார்கள் பொதுவான பதில் மணி தத்தா அம்கும் உங்களுடைய சகோதரருக்கு ஏதாவது பிரயோஜனம் பண்ண முடியும்னா பண்ணுங்க நான் ஓதி பார்க்கவான்னு கேட்கிறார் நீ ஓதி பார்ப்பதன் மூலம் ஒரு நன்மையை சேர்க்க முடியும் என்றால் செய் என்று அனுமதிக்கிறார்கள் நபிசல்லாஹு அலிக வசல்லம் அவர்கள் இது ஒரு ஹதீஸ் இன்னமும் அடுத்தடுத்து யாரெல்லாம் ஓதி பார்ப்பது குறித்து கேட்டார்கள் யாருக்கெல்லாம் நபிசல்லா அல்லி செல்லம் என்ன பதில் சொன்னார்கள் என்று பார்க்கலாம் அதற்கு முன்னால் குர்ஆனிலே இருந்து ஒரு ஆயத்து பார்க்கிறோம் குரானில ஷிஃபாவுடைய ஆயத்துகள் என்று ஒரு பிரபலமான ஆறு ஆயத்துகள் உண்டு எந்த நோயாக இருந்தாலும் ஷிஃபாவுடைய ஆயத்துகளை ஓதினால் நிவாரணம் கிடைக்கும் இது ஏதோ சமீப காலத்திய செய்தி அல்ல ஒரு ஆயிரம் ஆண்டு காலமாக இந்த உம்மத்தினுடைய அனுபவம் இந்த அனுபவத்தை இன்றைக்கு இளைய தலைமுறை நிறைய பேர் மறுக்கிறார்கள் அனுபவங்களையும் மறுக்கிறார்கள் பொதுவாக அவர்கள் அற்புதங்களையும் மறுக்கிறார்கள் குரானில ஒரு வசனம் வருகிறது குர் ஆனில் நாம் இறக்கி வைத்திருக்கிறோம் எதை எது ஷிஃபா நோய்களுக்கு நிவாரணமோ இன்னும் எது முஸ்லிம்களுக்கு அருட்கொடையோ அதை இறக்கி வைத்திருக்கிறோம் அப்ப குர்ஆனில் ஆனில் முஸ்லிம்களுக்கான ரஹ்மத் என்கிற அருட்கொடையும் இறங்கியிருக்கிறது மறுபக்கம் நோய்களுக்கு ஷிஃபாவும் இறங்கியிருக்கிறது என்பது குர்ஆன் சொல்லுகிற செய்தி பொதுவாக எந்த நோய்களாக இருந்தாலும் மருத்துவம் ஒரு கட்டம் வரைதான் பலன் தரும் மருத்துவத்தை தாண்டியும் ஷிஃபாவிற்கு வழிகள் உண்டு அல்லாகவினுடைய வசனங்களை வைத்து ஓதி பார்ப்பதன் மூலம் குர்ஆனுடைய ஓதிக் ஓதிக்கொள்வதன் மூலம் நிச்சயமாக நோய்களை வென்றெடுக்க முடியும் என்பது ஆயிரம் வருடங்களுக்கு மேல் இந்த உம்மத்து அனுபவப்பட்டிருக்கிறது நிறைய பேர் மருத்துவ உலகம் கடைசி வரையுமா கூட இருக்கும் கிட்டத்தட்ட அவர்கள் ஆப்ரேஷன் தேட்டருக்குள்ள கூட்டிட்டு போறப்பவே சொல்லிடுவாங்க கடை உள்ள வேண்டிங்க ஒரு வார்த்தை அதற்கு அர்த்தம் என்ன தெரியுமா ஷிஃபா என்பது எங்கள் கையிலே இல்லை நோய்க்கான நிவாரணம் எங்கள் கையிலே இல்லை டாக்டரால் முடியாது மருந்தால் முடியாது மாத்திரையால் முடியாது ஷிஃபாவை தருபவன் அல்லாஹ் ஷாஃபி அவன் நோய்க்கு நிவாரணம் தர முடியும் அவன் தருவதற்கு அவன் வசனங்களையே வைத்து பயன்படுத்தி ஷிஃபாவை பெறுவதற்குள்ள வழியைத்தான் நாம் இந்த பார்த்தல் என்கிற பகுதியில் யோசிக்கிறோம் அதரத் ஐயூப் அலிகுஸ்லாமுக்கு பீடித்த அவர்களுக்கு அல்லாஹு சோதனையாக வழங்கிய நோய் பிரபலமானது ஏறத்தாழ கால் லட்சம் நவிமார்களில் நோய்களால் துவண்டு போய் அதிலே பொறுமையாக இருந்து அதிலே சரித்திரத்திலே மிகப்பெரிய இடத்தை பிடித்தவர்கள் ஐயோ வலிகலாம் ஆனால் உலக மருத்துவமெல்லாம் தோற்று போனது உலகத்தில் இருக்கிற மருத்துவர்களெல்லாம் தோற்று போனார்கள் ரப்பு ஷிஃபாவை கொடுத்தான் ஷிஃபாவை கொடுப்பவன் நோய்களை சரியாக்குபவன் தான் என்று சொன்னால் ஏன் அவனுடைய வசனங்களை அல்லாஹுடைய தூதரின் வசனங்களை நாம் ஏன் பயன்படுத்தக்கூடாது சூரத்துல் சூரா ஆயத்துல் குருசி இது போன்றவைகளெல்லாம் தரக்கூடிய நிவாரணத்தை உலகத்துல யாரும் தர முடியாது சர்வ நோய்க்கும் மருந்து நம்பினவர்கள் கெடுவதில்லை நம்பாதவர்களை பற்றி நமக்கு கவலையும் இல்லை சஹி உல் புகாரி உள்ளிட்ட நூல்களில் எல்லாம் இடம்பெற்றிருக்கிற சஹிகான் அதிசர்களில் இது குறித்து விவரம் உள்ளது அபு சாய் அல் ரதி அல்லாஹு தாலா அனுபவர்கள் அறிவிக்கிறார்கள் என்ன அறிவிக்கிறார்கள் ஒரு கிராமத்தை கடந்து வருகிற போது அந்த ஊர் தலைவருக்கு பாம்பு கொட்டி விடுகிறது பாம்பு கொட்டியவுடன் இவர் பாம்பு யாருக்காவது மந்திரிக்க தெரியுமா யாருக்காவது ஓதி பார்க்க தெரியுமா என்கிறார்கள் எனக்கு தெரியும் என்கிறார் ஒன்றும் செய்யவில்லை சூரத்துல் பாத்திஹாவை ஏழு தடவை ஓதிவிட்டார் ஏழு தடவை சூரத்துல் பாத்திகாவை ஓதுகிறார் பாம்பு கடிபட்ட இடத்தில் கொஞ்ச நேரத்தில் தெளிந்து விடுகிறது விஷம் முறிந்து விடுகிறது ஆபத்தான கட்டத்தில் இருந்தவர் நார்மல் நிலைக்கு வந்து விடுகிறார் இந்த பாத்தியத்தில் சூராவை பாத்தியாவை ஓதி பார்த்தவருக்கு ஏதோ ஒரு அன்பளிப்பை கொடுத்தார்கள் பொதுவாக எந்த அன்பளிப்பு கையிலே வந்தாலும் காரணகாரியங்களோடு அது ஹலால் என்று தெரிந்தால்தான் உட்கொள்ளுவார்கள் சஹாபாக்கள் அபு சாஹித சொல்லுகிறார்கள் நபிசல்லாஹூ அலி வசலம் இடத்திலே அந்த அன்பளிப்போடு வந்து கேட்கிறார்கள் ஓதி பார்த்தேன் சூரத்துல் பாத்திஹாவை ஓதினேன் எனக்கு அவர்கள் இப்படி அன்பளிப்பு தந்தார்கள் இது எனக்கு கூடுமா நான் இதை உபயோகிக்கலாமா இது எனக்கு ஜாயிஸா நாயகம் சல்லாஹூ அலிஹி வசல்லம் அது உனக்கு ஆகுமானது என்று சொல்லுவது மட்டுமல்ல எனக்கு அதிலிருந்து ஒரு பங்கு கொடு நானும் உட்கொள்ளுகிறேன் என்று சொல்லி மகிழ்வோடு ஏற்றுக்கொண்டதாக இருக்கிறது நபிகள் சல்லாஹூ அலி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் அதை நீ எடுத்துக்கொள் பி எனக்கும் ஒரு பங்குதா என்றெல்லாம் நபிசல்லா அலி செல்லம் நகைச்சுவை இழையோடு அந்த வார்த்தையை பயன்படுத்தி இருப்பதை பார்க்கிறோம் எனவே சூரத்துல் பாத்திகாவை வைத்து பெருங்கொண்ட நோய்களுக்கு மருத்துவம் சஹாபாக்கள் பார்த்தார்கள் என்பதை நாம் இந்த ஹதீசுகளின் வழியாக தெரிய முடிகிறது இளைய தலைமுறையினர் நிறைய பேர் இவ்வாறு சொல்லப்படுவதை எல்லாம் நம்புவதில்லை இன்னும் ஒரு கேள்வியும் பதிலும் பாருங்கள் முஸ்லிம் ஷெரீஃபில் இருக்கிறது அபூதாபுல இருக்கிறது மாலிக் ரதியல்லா கொண்டுவர்கள் அறிவிக்கிறார்கள் மாலிக் அவர்கள் சொல்லுகிறார்கள் நாங்கள் அறியாமை காலத்தில் மந்திரித்து பார்ப்போம் குரானை இரங்கலை அறியாமை காலத்தில் என்னமோ சில வசனங்களை வச்சு ஓதி பார்த்துருக்காங்க போல தெரியுது அப்போ அவர் கேட்கிறாரு சூழல் தாலிக் அல்லாவின் தூதரே நாங்கள் அறியாமை காலத்தில் சில வசனங்களை வச்சு ஓதி பார்த்துட்டு இருந்தோம் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ஃபகால அரிது நபிசல்லா அலி சொல்லம் சொன்னார்கள் நீங்க என்ன ஓதி பார்க்குறீங்களோ அதை எந்த ஒரு தடவை காட்டுங்க எந்த ஒரு தடவை சொல்லி காட்டுங்க உடனே சொல்லி காட்டினார்கள் சொல்லி காட்டியதற்கு பிறகு நபிசல்லாஹு அலிகி வசல்லம் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா லாபிடைய வார்த்தை இல்லாம இருந்தா உங்களில் கலக்காமல் இருந்தா நீங்க ஓதிப்பாக்குறது கூடும் அப்போ ஓதி பார்க்கிற அந்த வார்த்தைகளில் மிக முக்கியமாக ஷிற்கனுடைய வாசகங்கள் இடம்பெற்றிருக்கக்கூடாது என்பது தெரிகிறது இப்போ இதில் இருந்து ஓதிப்பார்க்கிற விஷயமாக நாம் பேசி கொண்டு வருகிறோம் குரானிலும் அதீசிலும் வந்திருக்கிற வாக்கியங்களை வைத்துத்தான் பார்த்து கொள்ள வேண்டுமே தவிர மார்க்கத்துக்கு முரணான மார்க்கத்திலேயே இல்லாதவனிடம் இடமெல்லாம் போய் மந்திரிக்க கூடாது ரொம்ப சமூக வலைத்தளங்களில் பார்க்கிற போது சங்கடமாக இருக்கிறது புர்கா அணிந்த பெண்கள் போய் எங்கெங்கோ சாமியார்களிடம் யாரோ மாற்று மதத்தவர்களிடம் அவன் என்ன மந்திரிக்கிறான் அவன் எந்த வார்த்தையை சொல்லுவான் நிச்சயமாக சிலைகளைத்தானே அழைப்பான் சைத்தானை தானே அழைப்பான் இவைகளையெல்லாம் வைத்துக்கொண்டு கொண்டு மந்திரிக்கலாமா பார்க்கலாமா அவ்வாறு இடங்களுக்கு போகலாமா அவர்களை துணைக்கு அழைக்கலாமா நம்முடைய காரியம் ஜெயிப்பதற்கு இப்படியெல்லாம் செய்யலாமா இவைகளெல்லாம் சிற்கில கொண்டு போய் விடுகிற வேலை ஞாபகத்தில் இருக்கட்டும் எனவே பிற சமயத்தினுடைய வழிபாட்டு தெய்வங்கள் சம்பந்தப்பட்டதை வைத்து கொண்டு வந்திருப்பதெல்லாம் ஒரு முஸ்லிமுக்கு அனுமதி இல்லாத செய்தி என்பது இங்கே மிக முக்கியமாக கவனிக்கத்தக்கது அப்போ அறியாமை காலத்துல நாங்கள் ஓதி பார்த்துட்டு இருந்தோம்னு அதை சொல்லி காட்டுங்கிறாங்க நபிசல்லா அல்லிஸ்லம் அதுல என்ன தெரியுதுன்னா ஒன்று முதல் விஷயம் ஷிர்க் இருக்க கூடாது இன்னொன்று தெளிவாக அரபு மொழியில் இருக்க வேண்டும் அல்லது அர்த்தம் நன்றாக விளங்குகிற வண்ணம் இருக்க வேண்டும் மூணாவது என்ன ஓதி பார்த்தாலும் அது ஆயத்தானாலும் ஹதீஸ் ஆனாலும் ஓதி பார்க்கிறவர் எவ்வளவு பெரிய அல்லாமாவானாலும் அவுளியாவானாலும் ஒன்று தெரிஞ்சுக்கணும் ஷிஃபா என்கிற ஆரோக்கியத்தை அல்லாஹுதான் தருவான் அந்த ஆயத்து மூலமாக அந்த வார்த்தைகள் மூலமாக தருபவன் அல்லாதான் உடைய வார்த்தை இது யார் உலகத்தில் நோயிலிருந்து நீ தரும் நிவாரணம் தவிர வேறு எந்த நிவாரணமும் இல்லை என்று சொன்னார்கள் சல்லாஹூ அலிகு வசல்லம் அந்த அடிப்படையிலான நிவாரணமாக இருந்தால் நோய்களுக்கு நிவாரணம் தேடுவதாக இருந்தால் அவைகள் அனுமதிக்கப்பட்டிருப்பதை பார்க்கிறோம் இன்னைக்கு ஓதி பார்க்கவே வானா ஒன்றுமே ஓதக்கூடாது அதெல்லாம் எந்த பவரும் இல்லை அதில் என்றெல்லாம் பேசப்படுகிற செய்திகள் நாம் பாசிட்டிவாகவே சிந்திப்போம் இது போன்ற கருத்துக்களை தள்ளி வைப்போம் ஹதீஸில் இருக்கிறது நபிசல்லாஹு அலிகுவ செல்லும் தங்கள் பேர குழந்தைகளான இரண்டு ஹசன் ஹுசைன் ரதில்லாஹு அன்குமாவுக்கு ஓதி பார்த்திருக்கிறார்கள் ஓதி பார்க்கறதுல இன்னொன்னு சொன்னாங்க என்னன்னு உங்களுடைய தந்தை இப்ராஹிம் ரெண்டு மக்கள் இஸ் இசா இந்த ரெண்டு பேருக்கும் இந்த வாசகத்தை கொண்டு ஓதி பார்த்தார்கள் நான் அதையே உங்களுக்கு ஓதி பார்க்கிறேன் என்று சொல்லிவிட்டு ஹசன் ஹுசைன் அல்லாஹு அன்குமாவுக்கு ஓதிய வாசகம் இதுமா தில்லாஹி தாம்மா மின்குல்லி பரிபூரணமான இறைவனின் வார்த்தைகளை கொண்டு நான் நல்லாகவிட உங்கள் ரெண்டு பேருக்கும் பாதுகாப்பு தேடுகிறேன் எல்லா விதமான கெட்ட எண்ணங்களை உடைய சைத்தான்களின் தீங்குகளை இருந்து பல்வேறு தொந்தரவுகளை ஏற்படுத்தக்கூடிய கண்திருஷ்டியிலே இருந்து இதிலிருந்தெல்லாம் நான் உங்களுக்கு பாதுகாப்பு தேடுகிறேன் என்று பேர குழந்தைகளுக்கு பெருமானார் ஓதி பார்த்தது அவர்களாக உருவாக்கியதல்ல மூதாதையர்களான இப்ராஹிம் அலி தங்களுடைய பிள்ளை இஸ்மாயில் அலி இசாக் அலி ஓதி பார்த்தார்கள் என்பதை பார்க்கிறோம் கூட்டி கழித்து பார்க்கிற போது ஓதி பார்க்குதல் என்பது அல்லாஹுடைய ரசூலால் அனுமதிக்கப்பட்டிருக்கிறது இந்த சில நிபந்தனைகளோடு மிக முக்கியமா இன்னொன்னு ஒரு அதிசை பார்ப்போம் நாயகத்திடம் ஓதி பார்ப்பது குறித்தே கேட்கிறார்கள் வாருங்கள் முஸ்லிம்ல பதிவாக இருக்கிறது முஸ்லிம் ஷெரீஃபில

ஓதி பார்க்கட்டுமா அப்போ அஸ்தரு காலாகும் நான் உங்களுக்கு ஓதி பார்க்கட்டுமா அப்படின்னு கேட்குறாங்க நமிசெல்லாஹ் அலசன் பதில் சொல்கிறாங்க காலன் அம் ஆமாம் ஓதி பாருங்க ஃப இன்னகு உள்ள உட்காநஷையுன் சப கல் ஏனென்றால் ஏதாவது ஒரு பொருள் விதியை முந்துமென்றால் ல சப ஐனு கண் திருஷ்டி முந்திவிடும் அதில் கவனிக்கணும் கண் திருஷ்டி முந்திவிடும் என்கிறார்கள் சல்லு அலிக வசல்லிருஷ்டி உண்மைத்தினுடைய கொள்கையின்படி கண் திருஷ்டி என்பது உண்மை அந்த கண் திருஷ்டிக்கு ஓதி பார்த்திருக்கிறார்கள் பார்க்க சொன்னார்கள் ஒரு தடவை குழந்தைகளை பார்த்து விட்டு இது என்னவோ கண் திருஷ்டி மாறு இருக்குது ஓதி பாருங்கள் என்றே சொல்லி இருக்கிறார்கள் ஏன் இந்த அறிவிப்பு முஸ்லீம்ல திருமதியில அதாவது சஹீஹான கிதாபுகளில் பதிவாகி இருக்கிற அதிகாரப்பூர்வமான நபி மொழி ஜாஃபர் வீட்டில் குழந்தைகளுக்கு வந்து கந்திருஷ்டி பட்டிருக்கு ஓதி பார்க்கட்டுமான்னு கேட்டா ஓதி பார்க்க சொல்லி சொல்லுகிறார்கள் நபிகள் செல்லாஹூ அலிக செல்லும் அவர்கள் அப்ப ஓதி பார்ப்பதன் மூலமாக கந்திருஷ்டி போன்றவைகளை வெல்ல முடியும் என்ற சான்றை நாம் இவைகளிலே பார்க்கிறோம் நபிகள் நாயகம் செல்லாஹு அலிக வசல்லம் அவர்கள் அவர்கள் நோய்வாய்பட்டிருந்த போது நோய் விசாரிக்க வருகிறவர்கள் பூமியில் இருந்தல்ல வானத்தில் இருந்து வந்தார்கள் அலி வசலம் வந்த உடனே பக்கத்தில் உட்கார்ந்து நபிசல்லாஹூ அலிக வசலமுக்கு ஜிப்ரையில் ஓதி பார்த்த ஹதீஸ் மறுக்க முடியாது எல்லா ஹதீஸ் நூல்களிலும் உண்டு என்ன வார்த்தை பிஸ்மில்லாஹி அல்லாஹுடைய பெயரால் உங்களுக்கு நான் ஓதி பார்க்கிறேன் உங்களுக்கு தொந்தரவு தரக்கூடிய ஒவ்வொன்றிலே இருந்தும் இறைவன் பாதுகாக்கட்டும் என்று ஜிப்ரஹிம் அலிசலாம் அரவிநாயகம் சல்லாஹூ அலிகு வசல்லம் அவர்களுக்கு ஓதி பார்த்ததான ஹதீசு சகி நூல்களில் உண்டாக இருக்கிறது அப்போ ஓதிக்கொள்வதும் தானே அதை ஊதி கொள்வதும் அல்லது தண்ணீரில் ஊதி கொள்வதும் பிறர் ஓதி பார்க்க அதை வாங்கிக் கொள்வதும் இவைகளெல்லாம் மார்க்கத்திலே அனுமதி உண்டு கடைசியாக ஒரு செய்தி

அவங்களா ஓதி ஊதிக்கிற அளவுக்கு முடியலன்னு வந்த போது இந்த குல்லவுது ஃபரக்கையும் நாசையும் நான் ஓதினேன் ஓதிட்டு என்ன செய்வேன் தெரியுமா நான் நேராக ஊத மாட்டேன் ரசூல் சல்லா அல்லி உடைய கையை பிடிச்சி ஊதிட்டு ரசூல் சல்லா அல்லி செல்லம் மேலே அவங்க கையிலேயே தடவி விடுவேன் அவர்கள் கையினுடைய பறக்கத்திற்காக அந்த கை ஆயிஷாவின் கையை விட பெருமானாருடைய கை வரக்கத்தென்பதால் அதிலே ஊதி நான் அதை தடவி விடுவேன் என்கிறார்கள் ஆக நபிகள் செல்லும் அவர்கள் வசல்லு நேரம் வரைக்கும் இந்த சூறாக்களை அவர்கள் ஓதி தேய்த்து கொண்டார்கள் என்பதும் அவர்களால் முடியாத போது ஆயிஷா அம்மா தேய்த்து விட்டார்கள் ஊதி விட்டார்கள் என்பதெல்லாம் இவ்வளவும் ஓதி பார்ப்பது சம்பந்தமாக வந்த தீசுகள் எனவே கந்திருஷ்டிக்கு ஓதிப்பாக்கட்டுமா என்று அஸ்மா அம்மா கேட்டதும் அறியாமை காலத்திலே நாங்கள் ஓதி பார்த்ததை பார்க்கலாமா என்று ஔஃபிபின் மாணிக்கு கேட்டதும் வன்கு இதெல்லாம் போக ஜாபிர் ரதிகளாக வன்கு அறிவிக்கிற தேல் கடித்து விட்டது நாங்கள் பார்க்கட்டுமா என்ற போது இது எல்லாத்திலையும் நாயகம் ஓதி பாருங்கள் பிறருக்கு பலன் தர முடியுமானால் செய்யுங்கள் கண்திருஷ்டிக்கு ஓதி பார்க்க சொல்லி வலியுறுத்தியவை இத்தனைகளிலும் அதிசயிலே வந்திருக்கிறது இறைவனிடம் ஆஃபியத் என்கிற ஆரோக்கியத்தை பெற்று நல்வாழ்வு வாழுகிற நல்ல தோஃபியை அல்லாஹ் நமக்கு தருவானாக ஆமீன் வாஹர் அஹ்வானா அலமது இல்லாஹி ரபில் ஆலமீன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்தூ